just ice cream. Milky Mist ice creams. நம்ம போதும் பொண்ணு அம்மா வேற பிட்டு பிட்டா போடுதே, முடியல. ரஞ்சிதம் வேற வந்து என்ன நடந்துச்சுனே தெரியல, அவங்க அண்ணன் என்ன சொன்னான்னு தெரியல, இவன் என்ன சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், சும்மா இருந்தா நல்லா இருக்காத, வீட்டை கொளுத்தி போடணுமேனு மறுபடியும் வண்டியை பிடிச்சி கிளம்பிருச்சு அம்மா. அங்க போய் பார்த்தா ஊருக்காரவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம மல்லி எவ்வளோ நல்ல பொண்ணு, எவ்வளோ பெரிய வேலையில இருக்குன்னு சொல்லிட்டு இதே புராணமா பாடிட்டு இருக்காங்க. நம்ம போதும் பொண்ணு வேற போய் சும்மா இல்லாம கொழுத்து கொழுத்துன்னு கொளுத்தி விட்டுட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிறது பேரா நல்ல வேலை அப்படின்னு கேட்க, அவங்க காண்டா இதை சும்மா விடக்கூடாதுன்னு ஏதோ பண்ண கிளம்புறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நைட்டு அதுவுமா வெண்பா எதுக்கு வெளியே போச்சுன்னு தெரியல, போன நேரம் அதுவுமா யாரோ கருப்பு கலர்ல பெட்ஷீட் போட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி பாக்குறாங்க. வெண்பாவை மறுபடியும் கடத்த போறாங்களா, என்ன பண்ண போறாங்க, சும்மா இல்லாம போதும் பொண்ணு போட்டு விட்ட பிட்டு வேற எப்படி எரிய போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம எபிசோட்ல பாருங்க. அந்த பாபுவோட ரியாக்ஷன் என்ன? பாபுவும் மல்லியும் மீட் பண்ணாங்களா? இது எதுவுமே அவளுக்கு தெரியல பாட்டி. வீட்டை கொளுத்தன் அப்பத்தான் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவான். மல்லி சென்னையில கௌரவமான வேலை பாத்துக்கிட்டு இருக்கான்னு ஊர் பூரா சந்தோஷமா பாபு சொல்லிக்கிட்டு தானே இருக்கான். ஒருத்தனுக்கு வப்பாட்டியா இருக்கிறதா கௌரவமான வேலை இதை நாங்க சும்மா விட மாட்டோமா. நாங்க இப்பவே ஊர் பஞ்சாயத்து கொண்டு போறோம். சாய்ஸ் இல்ல, சான்ஸ் இல்ல, பண்ணிருந்தா மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பண்ணிருந்தா only milky mist. Milky mist பண்ணிட்டிருக்க, milky mist பண்ணிரு chili, milky mist பண்ணிரு 65. இது மட்டும்தான் பண்ணிருந்தா milky mist, only milky mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.